பொன்முடி எப்படி சொல்ற? ஓசியில தானே போறீங்க, சொல்லுங்க எதுல போறீங்க? ஓசியில. எவ்வளோ கேவலம், எவ்வளோ அருவறுப்பு. தொடர்ச்சியா கருணாநிதி காலத்திலிருந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அது என்ன மொழி பற்றா சாதி பற்றான்னு எனக்கு தெரியும். இவர் ஊழல் செய்திருக்கிறேன்னு ஒப்புக்கொண்டிருக்கார், ஆனா எனக்கு எல்லாம் ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்றது அது பித்தலாகும். தமிழக மக்களை ஓசி சோறு சாப்பிட்ற ஓசி வண்டின்னு சொன்னார்ல, இப்போ சிறைச்சாலையில இவரும் இவர் மனைவியும் ஓசி சோறு தின போறாரு. அதுதான் எவமா திருடன் திருடன் சொல்லுவானா? திருடன் தன்னை திருடன் தான் திருடன் எவன் சொல்றான்? முதல்வர் கருணாநிதியினுடைய இதில் அமைச்சரவையில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் விசாரிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா அந்த கட்சியே ஊழல் கட்சி. முதல்ல சிறைக்கு போ, சிறைக்கு போய் அனுபவி இல்லையா? ஒரு சொகுசா வாழ்ந்துட்டு ஓசி ஓசின்னு பயன்படுத்தல, அங்க சிறையில போடுற ஓசி சோறு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அப்படின்னு சொல்ற நிலையை உயர்த்தி அந்த பணம் திமிர் எங்கிருந்து வந்துச்சு, யாருகிட்ட இருந்து? மேயர் சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் இந்த சேகர் பாபு பதில் சொல்லியிருப்பார். நீங்க பாத்துருக்கீங்க. ஏமா சொல்லுமா, ஒரு பெண் உரிமையா? ஏமா பேசுமா, அப்படி வந்து பெண் உரிமையா? அதே மாதிரி வந்து முன்னாள் எம்எல்ஏ ஒரு மேயரை கையை பிடிச்சி, இதெல்லாம் என்ன கேவலம் இது? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பேசுவதற்காக தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் உள்ளார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக்கம். இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான வழக்குனா அமைச்சர் பொன்மொழியுடைய வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு. இப்போ அதில் வந்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 50 லட்சம் ரூபாய் அபராதம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து 30 நாளுக்குள்ளே அவர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்ஆர் இளங்கோ என்ன சொல்லியிருக்காருனா, இது வந்து தவறான ஒரு வழக்கு, வருமான வரிக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலை, அது வந்து இன்கம் டேக்ஸில் நடந்த ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி ஆயிருக்கு, தாமதமாக செலுத்தின இன்கம் டேக்ஸ்னால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னாலுமே இது இதுதான் பிரச்சனையா இல்லை இது திரிக்கப்பட்ட வழக்கு தானா? இல்லை இல்லை, அவர் என்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பு இல்லாத, தமிழர்களுக்கு எதிரான நிலையில் தமிழ் மக்களை இழிவுபடுத்துகிற அந்த நோக்கில் சமத்துவம் பேசுகின்ற வெங்கடப்ப நாயுடு, ராமசாமி நாயுடுடைய வகைராக்கள், நாங்கள் சமத்துவம், சகோதரத்துவம், கடமை கண்ணிய கட்டுப்பாடு இதெல்லாம் பேசுகிற ஒரு வளர்ப்பு, இதுதான் அந்த ராமசாமி நாயுடுடைய வளர்ப்பு. எப்படின்னா இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு, அந்த பொன்முடி, அந்த பொன்முடி எப்படி சொல்ற? ஓசி. ஓசியில் தானே போகிறீங்க, சொல்லுங்கள் எதில் போகிறீங்க? ஓசியில். எவ்வளோ கேவலம், எவ்வளோ அருவறுப்பு. ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஏழை எளிய மக்களை வந்து இழிவுபடுத்துகிற ஒரு ஆளுக்கு தொடர்ச்சியாக கருணாநிதி காலத்திலேருந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அது என்ன மொழி பற்றா சாதி பற்றான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் ஊழல் செய்திருக்கிறேன்னு ஒப்புக்கொண்டிருக்கார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அண்ணன் கொடுத்தாரு, அக்கா கொடுத்தாரு, மாமன் கொடுத்தாரு, இவருக்கு வேலிக்கணக்கில் நில உச்சவரம்பு சட்டத்துக்குட்பட்டு எத்தனை ஏக்கர் வச்சுருந்தாருன்னா எவ்வளோ வச்சுக்க முடியும்னு எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் எனக்கு எல்லாம் ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்கிறது அது பித்தலாட்டம் இல்லையா? இப்போ அவர் நீதிமன்றம் தமிழக மக்களை ஓசி சோறு சாப்பிட்ற ஓசி வண்டின்னு சொன்னார்ல, இப்போது சிறைச்சாலையில் இவரும் இவர் மனைவியும் ஓசி சோறு தின போகிறாரு. 21ஆம் தேதி வந்து ஆஜரானும் சொன்னபோது அவரும் அவருடைய மனைவியும் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாவது வழங்குங்க அப்படின்னு தான் அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. நல்லா கேட்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயமா? இவங்கெல்லாம் எதிர்கட்சி, வாய மூடு. சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறீங்க? ஏன் இந்த பொன்முடி பேசலையேண்ணா? ஏமா நீங்கள் அவர் பாண்டே அவர்களுடைய நேருக்கு நேரில் அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் யோக்கியம் கிடையாது, நானும்
ஊழல் செஞ்சுருக்கிறேன் அவர் ஒத்துக்கிட்டார். ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கா இல்லையா ஊடகத்தில்? ஆனால் இதில் அவர் ஒத்துக்கலையே இந்த வழக்கு வந்து. இது அதுதான் எவமா திருடன் திருடன் சொல்லுவானா? திருடன் தன்னை திருடனான் தான் திருடன்னு எவன் சொல்கிறான்? எந்த காலத்தில் நடந்திருக்கு? அடுத்தவர்கள் மீது பழி போடுறதே வாடிக்கையாக வச்சுருக்கிற இந்த திராவிட மாடல் அரசில் இருக்கிற இவரை மட்டும் இல்லை, யாரெல்லாம் கருணாநிதி மறைந்த முதல்வர் கருணாநிதியினுடைய இதில் அமைச்சரவையில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் விசாரிக்கப்பட வேண்டியவங்க தான். ஏன்னா அந்த கட்சியே ஊழல் கட்சி. இல்லை, ஏற்கனவே வேலூர் நீதிமன்றம் வந்து விடுதலை செஞ்ச ஒரு வழக்கை மறுபடியும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து அதை வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி 1996 காலகட்டத்தில் ஏற்பட்ட இதே போல் வருமான வரிக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கை இப்போ தானாகவே சென்னை உயர்நீதிமன்றம் முன் வந்து அந்த வழக்கை எடுத்திருக்காங்க. இது தொடர்ந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இல்லை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறைந்த ஐயா நகைமுகனார், மறைந்த மா நடராசன் இவர்கள் மீதெல்லாம் ஒரு முதல்ல ஒரு நீதிமன்றம் ஒரு அவமதிப்பு வழக்கு கொண்டு வந்துச்சு. அது என்ன சுவரொட்டினா, அன்றைய ஜெயலலிதா அரசு கழுவுற மாதிரி இருந்துச்சு. அப்போ கஞ்சா கடத்த வேண்டியம்மா, நீதிபதியின் மகளை திருமணம் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சுவரொட்டி. அப்போது ஒரு வழக்கை நீதிமன்றமே முதல்ல எடுத்து தானாக முன் வந்து எடுத்த வழக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு நாட்டில். இவங்கெல்லாம் இப்படி சொல்கிற அந்த சப்பக்கட்டு கட்டுறவங்கெல்லாம் வந்து நீதிக்கு புறம்பானவங்க, சட்டத்தை மதிக்காதவங்க. சட்டத்தை மதிக்காதவர்கள் என்பவர்கள் இந்திய தேசத்தை மதிக்காதவர்கள். இந்திய தேசத்தை மதிக்காதவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு அவரை மதிக்காதவர்கள். இவர்களெல்லாம் இவங்க சும்மா படம் போட்டுப்பானே தவிர, உண்மையிலேயே சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறோன்னா, அண்ணல் அம்பேத்கருக்கு மதிப்பு கொடுக்குறோன்னா, இவர் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம், இது பொய் வழக்கு, அந்த வழக்கு, நான்லாம் எதுவுமே பண்ணலை, அப்பாவி அப்படின்னு அந்த வா அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ அவங்களுடைய வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தை அணுக போகிறோம். உச்ச நீதிமன்றம் போங்க, யார் ஒன்றும் போ, உன்னுடைய உரிமை. அதுக்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் வழி வைத்து தான் இருக்கிறாரு, வச்சிருக்காரு. போ, முதல்ல சிறைக்கு போ, சிறைக்கு போய் அனுபவி இல்லையா? ஒரு சொகுசாக வாழ்ந்துட்டு ஓசி ஓசின்னு பயன்படுத்தல, அங்கே சிறையில் போடுற ஓசி சோறு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. சிறையில் ஓசி அறை எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதே என்னென்னா, இந்த 30 நாள் அவகாசம் வந்து நீங்கள் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கை தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கு விசாரணை திமுகவுக்கு பெரிய பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ந்து திமுகவோட அமைச்சர்கள் இதே போல் சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. வழக்கு விசாரணை இன்னும் நிலுவையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது திமுகவுடைய நிலைப்பாடு இதில் ஏதாவது பிரச்சனைக்குள்ளாக இருக்கா? இவங்கெல்லாம் இவங்களுக்கு கருணாநிதி பண்ணாத ஊழலா? ஓசி ரயில் வண்டி ஏறி வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 134,000 கோடி சொத்து இருக்குது இல்லையா? உண்மையிலேயே இந்த மத்திய அரசு இதெல்லாம் விசாரிக்கணும்ல, இந்த சொத்து ஏன்பா உங்கள் முப்பாட்டன் சொத்து இல்லை, நீங்கள் பெரிய தொழில் இதுபர் குடும்பம் இல்லை, இந்த பொன்முடி சொல்கிற மாதிரி வேலி கணக்கில் நிலம் இருந்ததாவோ அப்படியெல்லாம் இல்லை, இந்த 134,000 கோடி உங்களுக்கு இருக்குதா அரசு சொல்லுது, இது மாதிரி கோடீஸ்வரர் பட்டியலில் உங்கள் குடும்பம் வருது, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு. இதே போல் பிஜேபி கட்சிக்கும் இருக்கு இல்லையா? பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் ஏகப்பட்ட சொத்து குவிப்பை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கட்சி உறுப்பினர்கள் மேலெலாம் எடுக்கப்படாத வழக்கு திமுக கட்சி காரங்களுக்கு மேலே மட்டும் எடுக்கப்படுறது. அப்படியெல்லாம் இல்லாமல் இது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மீது வழக்கு இல்லாத இருந்துச்சா நான் இல்லை சிறைச்சாலை போவாதுன்னா வழக்கு, ஊழல் யார் செஞ்சாலும் உள்ளே போய் தான் ஆகணும் இல்லையா? இவர் பொன்முடி ஒத்துக்கிட்டு இருக்காரு, நானும் செஞ்சுருக்கேன், நான் ஒன்றும் யோக்கிய சிகாமணி இல்லை அப்படின்னு ஒத்துருக்காரு. அது இந்த நேரத்தில் வழக்கு வந்துட்டு அப்படின்றதுனால அவர் உத்தம புத்திரன் ஆக முடியாது. அது இதெல்லாம் சும்மா இது ஊடகத்து மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாளிகள்னு பழைய மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போலாம் இவங்க வேகாது. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வருது. இப்போ இவருடைய இவர் இருந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இப்போ வேக்கண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இவருடைய ஒருவேளை இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இல்லைன்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இவர் எந்த தேர்தலையுமே நிற்க முடியாது. இப்போ திருக்கோவிலூரில் யாரை நிறுத்துவாங்க? திமுக சார்பில் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்து யார் நல்ல அடிமையும், யாராவது யார் வந்து முதல்வர் பேச்சியும், இப்போ அவருன்னா இந்த உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச்சு யார் கேட்குறாங்களோ, யார் அடிவரடியோ நல்லா ஜிங்சாக் தட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. வாய்ப்பு கொடுத்து அந்த தொகுதியில் ஜெயிக்க வச்சு அவங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து
அந்த நிலையை கொண்டு வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே காலத்தில் தொடங்கி, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நெறியாளர், கூவாத்தில் முதல்ல இருந்து சொன்ன கருணாநிதி வகைரா தானம்மா இவங்கெல்லாம் இல்லையா. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கூவம் நதியை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ பொது என்னென்ன பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தொகை நான் கேட்குறேன். இப்போது ஒரு இந்த ஒரு தொழில் நிறுவனங்கள் ஒரு முதலமைச்சருக்கு என்ன சம்பளம், ஒரு மத்திய இணைய அமைச்சருக்கு என்ன சம்பளம்னு இருக்குது. இவங்களுடைய ஆயுள் காலம் முழுக்க இவர்களெல்லாம் இவங்க பகுதியில் ஜெயிச்சு வந்தவங்க. இப்போ இந்த முதல்வர் குடும்பத்தில் ஜெயிச்சு வந்தவங்கெல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இவ்வளோ பெரிய தொழில் நிலப்பர் ஒரு சாதாரண மக்களை பார்த்தா அருவறுப்பாக பார்க்குற, நாங்கள்னா தீண்டத்தகாதவர்களா அப்படின்னு சொல்கிற நிலையை உயர்த்து அந்த பணம் திமிர் எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கிட்டேருந்து வந்துச்சு இல்லையா. அன்றைக்கி அவர் பேசினார்ல, நான் என்ன தாழ்த்தப்பட்டவனான்னு கேட்டார்ல. அந்த குடும்பத்தில் யார், இந்த ராமசாமி நாயுடு குடும்பத்து வகைரா அந்த வழியை அதாவது ஃபாலோ பண்ணுறது கொள்கையை பிடிப்போடு வர்றவங்க அவங்க. அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அவங்களுக்கெல்லாம். கருணாநிதியே வந்து விசிகாவை வந்து நீங்கள்லாம் தனித்தொகுதியில் தான் போடணும், பொது தொகுதி ஆசைப்படாதுன்னு சொன்னேன். ஒரு சமத்துவம் போதித்த கட்சி தானே இவங்கெல்லாம். சாதி ஒழிக்கிறதுன்றது பித்தலாட்டம், ஊழல் செய்ய மாட்டோம்ன்றது இல்லை. இன்றைக்கு ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி சென்னை நகரில் இருக்கிற எத்தனை சாலை முழுமையாக போட்டு எத்தனை சாலை நிரந்தரமாக இருக்கா குண்டுங்குடி பார்த்துருக்கல. இப்போ ஒரு நான் ஒரு பணம் கொடுத்து ஒரு வேலை கொடுக்குறோம். இப்போ ஒரு உங்கள் வீடை கட்டுறார், ஒரு முதல்வர் வீடு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்டுறார், ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து கட்டுறாருன்னு வச்சுக்கோ. அந்த எதெல்லாம் ஒரு பேர்ந்துடுச்சு போயிடுச்சுன்னா அவரை கூப்பிட்டு கேட்பாரே, கேட்க மாட்டாரா, கேட்பாருல. மாநகராட்சி மேயர் சொல்கிறாங்களே, நாங்கள் இத்தனை சாலைகளை சீரமைச்சிருக்கோம், இந்த மழை காலம்ன்றனால சில சாலைகள் மட்டும் எங்களால் சீரமைக்கப்படாமல் ஒரு சாலையமா. அது 28-29 வயசு ஒரு வணக்கத்துக்குரிய மேயர் தான், நான் மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு பின்புலத்திலேருந்து சொல்லித்தர்றவங்க எப்படி சொல்லித்தராங்களோ, எப்படி ஆளுமை பண்ணி சொல்லித்தராங்களோ அதை கேட்டு சொல்லுத்தோம். அது உண்மையிலேயே மேயர் மாநகராட்சி மேயரை சுதந்திரமாக செயல்பட விட்டுருந்தா, அவங்க இடத்துல யாரும் தலையீடு இல்லாது இருந்தா, இன்றைய முதல்வர் அன்றைய மேயருக்கு எப்படி தலையீடு இல்லாது இருந்துச்சோ அதே போல் பிரியாராஜனுக்கு இல்லாது இருந்துச்சுன்னா உண்மையிலேயே இந்த சாலையெல்லாம் சரியாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கு சென்னை நகரில் இருக்கிற எத்தனை உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஊரால் வேலை பார்த்தானா ஏன் வேலை பார்க்கலன்னு ஏன் கேள்வி கேட்கல இல்லையா. அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு வார்டுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ, இதெல்லாம் வெள்ளையறிக்க இந்த அரசு கொடுக்குமா, மாநகராட்சி வணக்கத்துக்குரிய மேயர் இதெல்லாம் தருவாங்களா. வெள்ளையறிக்கை ஒரு வார்டுக்கும் இவ்வளோ தொகை நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம், இந்தந்த வேலைக்கு செஞ்சுருக்கிறோம்னு வெள்ளையறிக்கை கொடுத்துருவாங்களா. நான் செய்ய மாட்டாங்கம்மா. இன்றைக்கு வணக்கத்துக்குரிய மேயர் இருக்கிற இந்த மா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கிறார், பொய் பொய்யாக பேசுவார். அவர் இந்த இந்து அறநிலையத்துறைன்னு அல்லா என்ன அலுவலியான்னு ஒரு கோஷம் போட்டார் சேகர் பாபு. இந்த இவங்க இந்த மூணு பேர் சேர்ந்து வணக்கத்துக்குரிய மேயரை செயல்பட விடாத பார்த்துக்கிட்டது அவங்க தான். மேயர் சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் இந்த சேகர் பாபு பதில் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏமா சொல்லுமா, ஒரு பெண் உரிமையா, ஏமா பேசுமா அப்படின்றது பெண் உரிமையா. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் முன்னாள் எம்எல்ஏ ஒரு மேயரை கையை பிடிச்சி, இதெல்லாம் என்ன கேவலம் இது இல்லை. நீ என்ன நீ ஒரு நடுவீதியில் உன் மனைவியே கையை பிடிச்சி அப்படி இழுக்க முடியுமாம்மா, இடிக்க முடியுமா, உரசிக்கிட்டு நிற்க முடியுமா, என்ன உங்களுடைய ஒரு கொள்கை. நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கிற உரிமை சமத்துவம், பெண் ஆண் பெண்ணுன்ற அதெல்லாம் பேதம் இல்லை. அவங்களுக்கு அனுபவம் இல்லாதனால அவங்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்துகிறாங்களா. அனுபவம் இல்லைம்மா, உண்மையிலேயே அந்த அம்மாவை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அதிகாரியும் இந்த வணக்கத்துக்குரிய மேயர் பிரியாராஜனையும் செயல்பட விட்டுருந்தா நிச்சயமாக இந்த குண்டுங்குழியும் இல்லாத சாலை ஆயிருக்கும். இது எல்லாமே நான் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தான் இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு ஏற்கணும். இந்த பக்கம் வட சென்னை பக்கம் அவர் ஏற்கணும், தென் சென்னை பக்கம் மா சுப்பிரமணியம் ஏற்கணும், இதுக்கு ரெண்டையும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் ஏற்கணும். இதுக்கெல்லாம் காரணம், ஏன்னா ஒரு முதல்வர் மேயராக இருந்தார், எத்தனை வெள்ளம் மழையை பார்த்துருப்பாரு, எங்கெங்கே தண்ணி நிற்கும்னு சென்னையிலே பிறந்து வந்த இந்த முதல்வருக்கு தெரியாதாண்ணா. இல்லை அதே கேள்வி தான் மக்களும் முன்வைக்கிறாங்க. இப்போ தென் சென்னை வந்து மா சுப்பிரமணியம் பார்த்துக்கிட்டோம், வட சென்னை பி கே சேகர் பாபுன்னு சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஊர்களை அவங்க சரிப்பட வழி நடத்தினா தானே திரும்ப மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட திமுக கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வட சென்னையில் தான் அதிகமான தண்ணிகள் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அங்கே இருந்த கள செயல்பாட்டாளர்கள் நம்மளுடைய சேனல்லே வந்து
பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிகமாக அந்த தொகுதியை வந்து விசிட் பண்ணது மு க ஸ்டாலின் முதல்வர் தான்றாங்க. ஆனால் அங்கே எந்த பணிகளுமே செய்யலை. இப்போ ஒரு முதல்வர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுக்காவது அரசு அதிகாரிகள் வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணுறது, சாலை அமைக்கிறது, அதுக்கான வடிகால் பணிகளை மேற்கொள்கிறதுன்னு நிறைய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனால் இத்தனை தடவை அவர் போயும் அரசு அதிகாரிகள் எதுவுமே செய்யலை. அதுக்கு காரணமாக அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் நாங்கள் வேலை செஞ்சிட்டோம்னு சொல்கிறோம், ஆனால் இந்த அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து இவங்களை சரியாக வேலை வாங்கலை அப்படின்றாங்க. அப்போ கள செயல்பாடு எப்படி நடக்குது? இல்லை, இது நிர்வாக சரணற்ற அரசு. இந்த அரசு யாரும் முதல்வரையும் இந்த அதிகாரிகள் மதிக்கலை, அமைச்சரையும் மதிக்கலை, யாரையும் மதிக்கலை அதிகாரிகள். அப்போது இதே இடம், இதே சூழல் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா இப்படி அதிகாரிகள் பொத்தாம்புதுவாக நிற்பாங்களா? பார்த்தும் பார்க்காது நிற்பாங்க. அவருக்கு நிர்வாக திறன் இல்லைம்மா. ஏதோ அப்பா வந்தார், இப்போ அப்பன் சொத்த புள்ள அனுபவிக்கிற மாதிரி இந்த முதல்வர் பதவி அப்படி புழுக்களை அடிச்சிச்சு. அப்படி தான் சொல்லணும். ஒரு அது என்ன சொல்லுவாங்க, லாட்டரி டிக்கெட்டை அடித்த மாதிரி, அந்த வார்த்தை கூட பொருந்தாது. அது மாதிரி இவரை வந்து ஏதோ ஒரு வந்துட்டார். ஆனால் இப்போவும் மழை காலங்களில் தென் மாவட்டங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் தண்ணியிலலாம் நின்று எல்லாருக்கும் உதவி செஞ்சு அம்மா எல்லாம் பேர். இப்போ கூட சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து குழந்தைய காப்பாற்றுற மாதிரி போட்லேயே நின்று ஃபோட்டோ ஷூட்டு திமுககார பண்ணதை நான் பார்த்துருக்கேன். இன்னொரு திருவர் கடலுக்கே வந்து இந்த தண்ணியை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்னு கனிமொழி பேசியிருக்காங்க. இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேசுறாரு, கடலுக்கு சக்தி இல்லையா? இல்ல, அது சூழலியல் ஆய்வாளர்களும் அதை சொல்றாங்க, கடலோட ஹை டென்சிட்டி மாறும் போது நடக்கும்ன்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உலக ஆய்வு, உலக ஆய்வுக்கே வாங்க, யாராவது என்னோட விவாதிக்கிறதுக்கு வர சொல்லுங்க பாப்பா. இயற்கையா இருக்கின்ற ஏரி குளங்கள் வீடுகளா நிலப்பட்டாவா மாற்றுவதனுடைய விளைவு இதுவும் ஒரு காரணம், இயற்கை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பயுமே வந்து மன்னர்கள் காலத்தில் எல்லாருமே ஏரி வெட்டினதை பார்த்துருப்பீங்க, குளம் விட்டுருந்த பார்த்துருப்பீங்க. மூவேந்தர் தனித்தனியாக அரசு இருக்கும்போது தனித்தனியாக வெட்டினான். இந்த மூவேந்தர் ஆண்ட பகுதியே ஒரே ஒரு மன்னனாக இன்றைக்கு வந்து ஸ்டாலின் இருக்கார். எத்தனை குளம் வெட்டியிருக்காரு, எத்தனை ஏரிகள் வெட்டியிருக்காரு, ஏதாவது சொல்ல முடியுமா? கணக்கிட்டு சொல்ல முடியுமா? எத்தனை மரங்களை நின்றுட்டுருக்காரு சொல்ல முடியுமா? இப்போ மரம் வந்து போச்சா ஒரு 5000 மரம் நடப்புறாங்களாம். இதெல்லாம் ஒரு இவங்க ஒரு நாடக கம்பெனிம்மா. இது ஒரு ஒரு கம்பெனி, அவ்வளோதான். இது வந்து நடிப்பாங்க, ஓட்டு வாங்குவாங்க, உட்காருவாங்க, சொகுசாக இருப்பாங்க, அடுத்த தேர்தலுக்கு வருவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க, எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க, திரும்ப போயிடுவாங்க, திரும்பவும் மக்கள்கிட்ட வருவாங்க, இலவசம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மனித சமூகத்தினுடைய வறுமையையும் ஏழ்மையும் விலை பேசுகிற ஒரு அதிகாரம் வர்க்கம் இருக்குல்ல, அது மிகப்பெரியது, கொலை செய்வதற்கு சமமானது. உள்ள நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்காக குளோப் 360 சார்பாக நன்றிகள். வணக்கம்மா.